பாரதிகனமா சீசன் 2 சீரியலை ஏன் இவ்வளோ சீக்கிரமா முடிக்கிறீங்கன்னு ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும் போது, நடிகர் சிம்பு சூரியன் அவர்கள் இப்போ சீரியலை இதனாலதான் முடிக்கிறாங்க அப்படின்னு சில ரகசியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். சன் டிவில ஒளிபரப்பான ரோஜா சீரியல் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. அந்த சீரியல்ல அர்ஜுன் கேரக்டர்ல நடிச்ச நடிகர் சிம்பு சூரியனுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு வந்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர் சிம்பு சூரியன் அவர்கள் பாரதி கனமா சீசன் 2ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இந்த சீரியல் அப்படியே தலைகீழா மாறி சீரியலோட கதையில சுவாரஸ்யமே இல்லாட்டியும் கூட நடிகர் சிம்பு சூரியனுக்காக இந்த சீரியலை ரசிகர்கள் பார்த்துட்டு வராங்க. 130 எபிசோட தாண்டியும் கூட டிஆர்பி ரேட்டிங்ல இந்த சீரியல்னால பெருசா எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியல. மேலும் கம்மியான டிஆர்பினால சீரியலை ஆரம்பிச்ச கொஞ்சம் மாசத்திலேயே முடிக்க போறாங்க. இந்த நிலையில இத பத்தி நடிகர் சிம்பு சூரியன் என்ன சொல்லிருக்காருன்னா, சீரியல் சரியா போகாதது உண்மைதான், ஆனா இந்த சீரியலை விட வேற சில சீரியல்களும் டிஆர்பில கம்மியான ரேட்டிங்ல தான் இருக்கு. அந்த சீரியல்கள் ஆரம்பிச்சு பல மாசமும் ஆகி இருக்கு. அந்த சீரியலை முடிச்சுட்டு பாரதி கனமா 2 சீரியல்ல டைம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். சீரியல் ஆரம்பமான உடனே வா ரீச் ஆகும், எங்க சீரியலுக்கு சேனல் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கலாம். இவ்ளோ சீக்கிரமா முடிக்க டிஆர்பி மட்டும் தான் காரணமா இல்ல வேற ஏதும் பிரச்சனை இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த சீரியலை நான் ரொம்ப நம்பி இருந்த இந்த சீரியலோட கதை பிடிச்சுதான் நடிக்க சம்மதிச்சேன். ஆனா எல்லாம் இப்ப நாசமா போச்சு. இந்த மாதிரி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு மிகப்பெரிய துரோகம் நடந்திருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் பதில் கிடைக்கும்னு ரொம்பவே கோபமா நடிகர் சிம்பு சூரியன் அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சிம்பு சூரியன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.